நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் நேற்று கால் டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டாரு. எதனால ஒருத்தர் ஒரு சுச்சுவேஷன், ஒரு சம்பவம் நடந்த உடனே தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை, சாகர வயசு கிடையாது, தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னன்றது யோசிக்க கண் முன்னாடி வரல, பெற்றவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, நண்பர்கள், இதை பற்றின எந்த விஷயமே தெரியலை. பட் ஆனால் ஒரு ரயிலோட தண்டபாளத்தில் போய் விழுந்து தலை துண்டா போகிற அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தூண்டுற விஷயம் என்ன, சைக்காலஜிக்கலாக அங்கே என்ன நடக்குது, என்ன அவர் மனசில் வந்துட்டு ஃபீல் ஆகும், எதனால சூசைட் பண்ணிக்கிறாங்க, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த அந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் அவர் பேசின அந்த வீடியோ கேட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே சொன்னார், என்ன நடந்தது, எது நடந்தது எல்லாம் சொன்னார். அதில் அவர் வந்து ஒரு கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. இன்னொரு கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்க வந்து லேடி கஸ்டமர், இன்னொருத்தவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சிக்னல் பக்கத்தில் ஒரு ஓரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. போலீஸ்காரங்க வந்து தட்டி, ரெண்டு பேர் வந்து நான் வண்டியை வந்து நல்லா தட்டி, இந்த இடத்துல ஏன் நிறுத்துற, அறிவில்லையா, முன்னாடி போய் நிறுத்து, இந்த மாதிரி சொல்லி திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சைடு தள்ளி தாண்டி இன்னொரு குப்பத்தொட்டி ஓரத்தில் போயிட்டு வந்து நிறுத்தியிருக்காரு. நிறுத்தினதுக்கப்புறம் அதை விட ரொம்ப ரொம்ப அசிங்கமான, கேட்க முடியாத வார்த்தைகளில் வந்து போலீஸ்காரங்க வந்து திட்டிருக்காங்க. இது வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அடுத்து அன்னைக்கே வேற ஒரு இடத்துல வந்துட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தி தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. திருப்பி அவரோட வண்டியை லாக் பண்ணி அவர்கிட்ட ஃபைன் கேட்டிருக்காங்க, இவ்வளோ பணம் கொடு, இது கொடுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் ரொம்பவே மன உடஞ்சி போகிறாரு, டிப்ரெஷன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ரொம்பவே மன கஷ்டம் அவருக்கு. முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வீடியோ சொல்கிறாரு, வீடியோ பேசுகிறாரு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்னோட இது முடிஞ்சு போயிடட்டும், எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க. ஸோ இது பேசுகிறதுலேருந்தே அவர் சொல்கிற விஷயத்தில் ஒன்று என்ன தெரியுதுன்னா, ஒரு மரியாதை, ஒரு சக மனுஷனை வந்து சரியாக கையாளுற விதம் அப்படின்றதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஸோ அதனால போலீஸ்காரங்க நீங்களே இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறதில்ல, அந்த முக்கியமாக சொல்கிற அழுத்தி சொல்கிற விஷயம் நல்லாவே தெரியுது. ஸோ அதனால மனம் உடஞ்சி போய் தற்கொலை பண்ணிக்கிறார். என்னோட இதை கடைசியாக போட்டு, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒருத்தவங்க அப்படி இறந்தார், அது கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேர் வரை இழுக்கிறாரு. இழுத்துட்டு அந்த வீடியோ வந்து ரொம்பவே வேதனையோட, மனவேதனையோட பேசி வந்து முடிக்கிறாரு. ஸோ இப்போது இவர் தற்கொலை பண்ணிட்டார், தற்கொலை பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு இது பண்ணி வச்சிருக்காரு. பொதுவாக எதுக்காண்டி எல்லாருமே தற்கொலை பண்ணுறாங்க, தற்கொலை அப்படின்றத நம்மளுக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக தெரியுது. ட்ரெயினில் விழுந்து சாகரியப்பா, இவ்வளோ இதாக இருக்கே, தற்கொலை வந்துட்டு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் ஆனால் தற்கொலைக்கு தூண்டுற பெரிய பெரிய ஆளுங்க, நிறைய பெரிய பெரிய ஆளுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்து சூசைட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் ஏன் சூசைட் பண்ணார், பொதுவாக எதுக்கு வந்து சூசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மூணு முக்கியமான விஷயம். ஒன்று டிப்ரெஷன், இன்னொன்று வந்துட்டு சைக்காட்டிக், அதாவது ஒரு ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க, ஸோ அவங்க சூசைட் பண்ணுவாங்க. மூணாவது மேனிப்புலேட்டிவ், ஒரு காரணத்துக்காண்டி, ஒரு மோட்டிவ்க்காண்டி வந்துட்டு உனக்கு இது கிடைக்கும், நம்ம தலைவர் கட்சியில் நீ தற்கொலை இது பண்ணிக்கிட்டேன்னா உன் குடும்பத்துக்கு இது கிடைக்கும், இந்த மாதிரி மனசை தூண்டுறது, மன எழுச்சினால் மூணாவது நான் சொல்கிறது இந்த மேனிப்புலேட்டிவ்ன்றது. இன்னொன்று வந்து மன வீழ்ச்சி, டிப்ரெஷன்னால். ஸோ பெரும்பாலான சூசைடு எல்லாமே வந்துட்டு டிப்ரெஷன்னால தான் நடக்குது. இப்போ இவர் இப்போ இறந்ததும் வந்து டிப்ரெஷனால் தான் சூசைட் பண்ணிட்டு இருந்தோம், சூசைட்னு சொல்லக்கூடாது, மர்டர்னு சொல்லணும் என கேட்டால். ஸோ இப்போ இவர் இது பண்ணதும் வந்துட்டு டிப்ரெஷனால தான். பெரும்பாலான மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், ஃபார்மர்ஸ், விவசாயிங்க, இராணுவ வீரர்கள் எல்லாருமே வந்து டிப்ரெஷனால் தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. டிப்ரெஷன் அப்போ என்ன வரும்னா, அவங்களுக்கு ரொம்பவே மன வீழ்ச்சி ஆயிரும், நம்மளால எதுவுமே பண்ணவே முடியாதா, நம்மளுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லையா இதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு, எல்லாமே யோசிப்பாங்க, நம்மளுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாது, நம்ம இதிலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டில் தோணும். அந்த பாயிண்ட்டில் வந்துட்டு அவங்க ரொம்பவே உறுதியாக இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி, அதுக்கு அதனால் வந்து நம்ம இறந்துருவோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவங்கள அந்த தற்கொலைக்கு பயங்கரமாக தூண்டும். ஸோ அதுதான் டிப்ரெஷன். ஸோ இந்த டிப்ரெஷன்னால் அவர் அன்னைக்கு வந்து அவர் என்னென்னா, ஒரு லேடி கஸ்டமர் இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. அவர் வந்து அதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்கள், ஒரு கால் டாக்ஸி டிரைவராக நான் பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன, காலையில் 5:30 நாங்கள் எந்திரிச்சு வந்து நாங்கள் டிரைவிங் போகிறோம், வர்றோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ டிப்ரெஷன் அப்படின்றது ஒரே நாளில் ஒரு மனுஷனை தற்கொலைக்கு தூண்டிடாது. டிப்ரெஷன் அப்படின்றதும் வந்துட்டு ஒரு டிசீஸ் தான். ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து ஒரு 2 வாரம், 3 வாரம், 3 மாதம், 4 மாதம் இந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே குலுங்கி 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 அந்த விஷயத்தை இதாக வச்சிருக்கிறப்போ, ஒரு லெவலில் தண்ணி எப்படி கொதிக்குதோ அதே மாதிரி இந்த டிப்ரெஷனுக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. ஸோ என்னால் முடியலைப்பா, இது நாள் வரைக்கும் தான் என் மனசு தாங்கிக்கும், ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு உச்சியில் ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்துகிற விதமாக இவ்வளோ கேவலமாக பேசிட்டாரு, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, இதுக்கு எந்த முடிவும் கிடையாது, ஸோ நான் அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு மனசு சொல்கிறத கேட்டு தற்கொலை பண்ணிட்டாரு அவர். ஸோ ஒரு டிப்ரெஷனால் தற்கொலை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிப்ரெஷனுக்கும் நிறையா காரணங்கள் இருக்குது, அதையும் நான் சொன்னேன். இப்படி இருக்கிறப்போ நம்ம ஒருத்தவங்களை தற்கொலையிலிருந்து எப்படி காப்பாற்றலாம், ஒருத்தவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், அவங்கள்ட்ட பேசணும். ஸோ நேற்று அவர் தற்கொலை பண்ண போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர், என்னப்பா அவன் மூஞ்சி இவ்வளோ டல்லாக இருக்க, இவ்வளோ சோகமாக பேசுறது, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பேசி அவர் மனசு விட்டு அழுகிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு பண்ண வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மனசு மாறி இருக்கும்.
பட் ஆனால் அந்த விஷயம் நடக்கலை. அவருக்கு யாரும் வந்துட்டு சரியாக பேச்சு துணை கூட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு தனிமையில் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அந்த முடிவு வந்துட்டு இன்னமும் தீர்க்கமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அந்த இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இதோட விளைவு என்னன்னு பாருங்களேன், இந்த சூசைடோட விளைவு என்னன்னு பாருங்களேன். ஒரு வாகனம் ஓட்டியோட குடும்பமே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ அவங்க. ஸோ அவர் சாகிற வயசு கிடையாது. ஸோ போலீஸ் அதிகாரிகள் வந்து அவங்களுடைய குணாதிசயம் என்னென்னா, போலீஸ்லேயும் நிறையா சூசைட் பண்ணுறவங்க இருக்காங்க, மிலிட்ரி அஃபிஷியல்ஸும் மிலிட்ரி இராணுவத்தில் இருக்கவங்களே சூசைட் பண்ணுறாங்கல்ல. போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தவொடனே வந்து ஒருத்தன் வந்து டிரைவராக இருக்கிறான், லாரி டிரைவராக இருக்காங்க, இல்லை வந்து ஒரு கூலி வேலை செய்கிறவங்களாக இருக்காங்கன்னா, இவங்கள்ட்ட இந்த மாதிரி தான் டீல் பண்ணணும், இவனுக்கு வந்து இவன் பாஷையில் சொன்னால் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மிஸ்ஜட்ஜ் பண்ணி பேசுறது வந்து ரொம்பவே தப்பாக போய் முடிஞ்சிடுது. உதாரணத்துக்கு ரொம்பவே டீசெண்டாக ஒருத்தவங்க வந்து ஒரு சிக்னலில் போய் நிற்கிறாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு நிறையா போலீஸ் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப பொறுமையாக கேட்பாங்க, இந்த பேப்பர் கொடுங்க சார், இது கொடுங்க, ஏன் சார் இப்படி வந்தீங்க, இவ்வளோ ஃபைன் கட்டுங்க சார் அப்படின்னு. அதே அது வேறு ஒரு மாதிரி ஆளை பார்த்தாங்கன்னா, ஆள் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தாங்கனாலவே வந்துட்டு கூட்டிகிட்டு போய் பேப்பர் கொடு, இது கொடு, ஒரு சந்தேகம் இது பண்ணுறதில்ல. அப்போ வந்து அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன நம்மளை பார்த்தா இப்படியா தெரியுது, நம்மளை பார்த்தா ஒரு கேடி மாதிரி பொறுக்கி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவங்களுக்குன்னு மனசுக்குள்ளே ஒரு கோட்டையை கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரே நேரத்தில் உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இவர் வந்து சுயமரியாதை ஒரு விஷயம் வந்து இவர் மனசில் வந்து இதாக வச்சிருக்காரு, அதை போலீஸ் அதிகாரிகளே பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து இவரால் தாங்கிக்க முடியல. அதுக்கு முன்னாடியுமே வந்து ஏற்கனவே ஒரு டிரைவர் இறந்ததில் இவர் ரொம்பவே மன கஷ்டப்பட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட டெய்லி ரொட்டீன் வந்து இவருக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு விஷயம் சைக்காலஜிக்கலாக நடக்கிறது. ஸோ சொல்கிறப்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் எத்தனை பேர் சூசைட் பண்ணுறாங்க, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கு இதான காரணமே இதுதான். ஃபார்மர்ஸ் வந்து மெயினாக சூசைட் பண்ணுறது குடும்பத்தோட சூழ்நிலை, கடனை கட்ட முடியாது, எனக்கு வேறு வழியே தெரியல, ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, நான் லாக் ஆகிட்டேன் அப்படின்றப்போ அந்த டிப்ரெஷன்ன்றதில் வந்து மாட்டிக்கிட்டு உயிரிழந்துடுறாங்க. ஸோ இதுதான் இவருக்கு நடந்த ஒரு சோகமான முடிவு. ஸோ இது மாதிரி இதுக்கப்புறம் யாருமே நடக்கவே கூடாது. ஸோ அவரே அதான் சொல்கிறாரு, இது வந்து என்னோட கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பர்பஸ் காமெடி பண்ணுறதா வேறு இது பண்ணி அவர் வந்து அதை வந்து அவர் ரொம்பவே தூண்டிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து ஒரு தனிப்படை அமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒருத்தர் இப்படி இறந்துருக்காரு, திருச்சியில் உஷா அப்படின்றவங்க வந்து காவல்துறை வந்து ஒருத்தர் சரியான முறையில் இது பண்ணாமல் எட்டி உதச்சதுனால அவங்களும் இறந்து அந்த சிசுவும் இறந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் குறையணும். ஸோ இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் என்னென்னா, ஏகப்பட்ட போலீஸ் அந்த பொசிஷன்ஸ் வந்துட்டு காலியிடங்கள், ஏகப்பட்ட பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது, அதில் வந்து குறைந்த காவலர்கள் வந்து நிறையா பணியை செய்கிறாங்க, அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்குது. ஸோ இதனால் அந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த ரேஷியோ வந்துட்டு வெளிநாடுகளில் இருக்க மாதிரி அதிகப்படுத்தணும். அதே மாதிரி தான் ஆசிரியர்களோட பணியிடங்களும் வந்துட்டு இப்போ 20 பேத்துக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற விகிதத்தில் கொண்டு வரணும். இவங்க வந்து சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்றதுக்காண்டி வந்து கவுண்ட்டை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம், சுருக்குறோம் அப்படின்றதுனா அது ஆசிரியர்களுக்கும் மன உளைச்சல். அதே மாதிரி தான் இராணுவத்துலேயும் எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங், போலீஸ்காரங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் அந்த ஒரு கிளைண்ட் டீலிங், அந்த ஒரு இவங்கள்ட்ட எப்படி பேசணும், காவல்துறை அவங்களை நண்பண்ணால் என்ன மாதிரி நடவடிக்கை, சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமே சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது வந்து உடனடியாக நடக்காது, பட் ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வரணும். அது வந்து அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது, நம்மளுடைய கையிலையும் இருக்குது. ஸோ இவருக்கு நடந்த முடிவு இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது. ஸோ தற்கொலைக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.